சரியா வர வரலாம். ஆனா இந்த முறை தாமதத்திற்கு காரணம் ராஜ்கமல் அல்ல, அது உங்களுக்கு தெரியும். முதல் விஸ்வரூபத்துக்கே தாமதத்திற்கான காரணம் என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட அதே காரணங்கள் தான் தொடர்ந்தன. ஆனால் தடைகளை வென்றே என்று வரிகளை எழுதி கொடுத்த வைரமுத்துக்கு இப்பொழுது என் கடமை யார் அன்பிற்காக மட்டுமே வந்து நடித்தார்கள். இது சும்மா ஒரு கொடுக்கல் வாங்க விஷயம். அப்படி பார்க்கும்போது நாசர் வந்து ராஜ்கமல் கம்பெனி ஆற்றுக்கு சொல்லுங்க மாதிரி அவர் இல்லைன்னா தான் கேள்வி வருமே தவிர ஏன் இருக்காருன்னு யாரும் கேட்டது. வாங்க இவரை பார்த்திருப்பு இன்னைக்கு வந்து நிறைவுறுது. விஸ்வரூபம் இந்த காத்திருத்தலுக்கான ஒரு சரியான ஒரு பதிலே இந்த படம் தரும். மற்றபடி நிகழ்வு வாழ்த்து கம்பெனி ஆர்டிஸ்ட் சொன்னார்கள், பட் அதுவே ஒரு பெருமைக்குரிய விஷயம். நிச்சயமாக இந்த பட தலைப்பு மட்டும் இல்லை, படமும் விஸ்வரூபமாக இருக்கும். இதற்கு வேறு அர்த்தங்கள் எதுவும் இல்லை. நன்றி. அதாவது நாதருக்கு வழக்கமாக பெரிய வேடம் இருக்கும், இதில் அவ்வளோ பெரிய வேடம் இல்லைனாலும் முக்கியமான வேடம் தான். எப்படியும் நாதர் இருக்கணுங்கிறதுனால நாங்களும் அவரும் விரும்பி எடுத்துக்கிற கேரக்டர். இதில் வந்து இன்னொரு முக்கியமான படத்தில் இயக்குனர் சேகர் கபூர் அவர்கள் நடித்திருக்கிறார்கள். நானும் அவரும் கிட்டத்தட்ட 35 வருடங்களாக இயக்குநர்களாக ஆக வேண்டும், கலாசிரியர்களாக வேண்டும், நடிகராக வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்த காலத்திலிருந்து நண்பர்கள். அப்போ ஒரு படம் நீங்களே டைரக்டர் நான் நடிக்கிறேன், அவர் இனிமேல் நான் டைரக்டர் தான் நடிக்க போகிறேன் சொன்னபோது நீங்கள் படம் டைரக்டர் தான் நான் நடிக்கிறேன்னு ஒரு 100 கதை பேசியிருக்கோம். ஆனால் அவர் போய் எங்களோட கதை பேசிட்டு அங்கே போய் எலிசபெத் எடுத்துட்டாரு. இப்போ கூட எனக்கு ட்விட்டரில் அவர் சொல்லியிருக்காரு, நம்ம ஒரு படம் பண்ணுறாங்க சீக்கிரமாக பண்ணுங்க, இல்லைன்னா அரசியல் டாக்குமெண்ட்ரி தான் டைரக்ட் பண்ண வேண்டிய ஒரு அவருக்கு சொல்லியிருக்கேன். மற்றபடி இதில் கதாநாயகியாக நடித்திருக்கும் பூஜா குமார் அவர்கள், ஆண்ட்ரியா திருமி அவர்கள், முக்கியமாக ஒரு இந்த படத்தின் வலு அப்படின்னு சொன்னால் வில்லன் நல்லா இருக்கணும். அதில் ராகுல் போஸ் அவர்கள் முழுமாக செய்திருக்கிறார்கள். ஜெய்தீப் அல்லா அவல் அல்லாவத் அவர்கள், அனந்த் மகாதேவன் அவர்கள், இப்படி நிறைய பேர் இதில் பங்களித்திருக்கிறார்கள். இங்கே ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்த படத்தில் நடிப்பதற்காகவே படிப்பதற்கு வந்தவர்கள் இங்கு நடித்து கொடுத்து போனார்கள். இப்படி வெவ்வேறு விதமான நடிகர்கள். அது அப்புறம் டெக்னீஷியன் சைடில் பார்த்தீங்கன்னா இதன் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, இரு வல்லுநர்கள் ஒரே படத்திற்காக போட்டி இல்லாமல் சந்தோஷமாக ஒரே முனைப்புடன் வேலை செய்திருப்பது. முதல் படத்துக்கு வந்து சானு ஜான் வர்கீஸ், இரண்டாவது படத்துக்கு ஷான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கால ரெண்டு பேருமே வெவ்வேறு படங்கள் செய்து கொண்டிருப்பவர்கள். அதுவும் சாந்தத் அவர்கள் இயக்குநராக மாறிவிட்டார். எங்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நம்ம இந்த படம் இவ்வளோ டிலே பண்ணால் அப்படி தான் அவங்கெல்லாம் முன்னேறி நல்ல பெரிய ஆட்கள் ஆகிட்டாங்க. அதில் பெருமைதான் ராஜ்கமலுக்கு. இதில் டெக்னீஷியன்ஸாக வேலை பார்த்தவங்க எல்லாருமே டைரக்டர்களாக மாறிட்டாங்க. இதில் சவுண்ட் டிசைனர் குணால் ராஜன் அவர்கள், நீங்கள் இங்கே கேட்குற சவுண்ட் எல்லாம் ஒன்றுமே இல்லை, தியேட்டரில் பார்க்கும்போது தான் அவங்களுடைய முழு வீச்சு தெரியும். இதில் இதில் கொரியோகிராஃபி நீங்கள் முதல் பாகத்திலேயே பார்த்துருப்பீங்க. என்னுடைய ஒரு மானசீக குரு என்று சொன்னால் மிகையாகாது, பண்டிட் பிரிஜு மகராஜ் அவர்கள். அவர் என்கிட்ட கற்றுக் கொடுத்த போது 1 மாதம் பயிற்சி எடுத்துக்கிட்டேன், 1 மாதத்தை என் ஸ்டைலை பிடிச்சிட்டே அப்படின்னாரு. அது எனக்கு கொடுத்த பாராட்டாக நினைத்த அவர் சொன்னார். நான் சொன்னேன், இல்லை சார், 40 வருஷமாக நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இதுவாவது வரலன்னா நான் அர்த்தம் சொல்லியிருந்தேன். அவர் இதில் நடனம் அமைத்திருக்கிறார், நானும் இதில் நடனம் அமைத்திருக்கிறேன். முதல்ல நான் நடனம் சினிமா துறைக்கு,
அது பெருகி உங்கள் முகத்துகள் நடிகனாக இயக்குனராக என்னை மாற்றியிருக்கிறது. இதில் காஸ்டியூம் செய்த கௌதமி தாடிமல் அவர்கள் முதல் படத்திலும் அற்புதமாக செய்து வந்தார்கள், இரண்டாவது படத்திலும் அற்புதமாக வேலையை செய்து முடித்துவிட்டு போனார்கள். ஆர்ட் டைரக்டர் லால்குடி என் இளையராஜா அவர்கள் முதல் படத்தில் ஒரு வியட்நாமீஸ் எங்களுக்காக வேலை செய்தார். அவருடன் இணைந்து செய்து அவருடைய தொழில் நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு இரண்டாவது படத்திற்கு கிட்டத்தட்ட அவர் இல்லை என்ற துறை இல்லாமலே செய்துவிட்டார் இளையராஜா அவர்கள். மியூசிக் ஜிப்ரன் அவர்கள் இதில் அவருக்கு காலதாமதமாக இதுக்கு முன்னாடி வெவ்வேறு படங்கள் வந்திருக்கின்றன. இது வந்து அவருடைய இரண்டாவது படமாக இருந்திருக்க வேண்டும். பட் அதற்கான காலதாமதத்தை பற்றி கவலை இல்லாமல் இந்த வெற்றியை அவர் அனுபவிப்பார் என்று நான் நம்புகிறேன். இந்த படத்தில் உட்கார்ந்து எழுதலை, சிட்டிங் போட்டு மியூசிக்கு அதெல்லாம் போட்டு எழுதலைன்னா கூட வைரமுத்து அவர்களுடைய பாட்டை மறுபடியும் பயன்படுத்தி இருக்கிறோம். அதுக்கான சம்பளம் கொடுத்துருக்கோம், கொடுப்போம், கொடுக்கல கொடுத்துருப்போம், ஏன்னா அதுதான் நியாயம். அவர் வந்து உருவாக வந்து இங்கே உட்கார்ந்து எழுதலையே தவிர அவருடைய பாட்டு கிட்டத்தட்ட எம்என்எம்முக்கே அது ஒரு கீதமாக மாறிவிட்டது. அவர் முதல்ல எழுதினது அது வந்து ரசிகர்கள் எல்லோரும் முதலில் ரசிகர்களாகவும் இப்பொழுது தொண்டர்களாகவும் மாறி அவர்கள் உத்வேகத்திற்காக அடிக்கடி கேட்கும் பாடலாக அது மாறிவிட்டது. வைரமுத்து அவர்கள் போல் நானும் இதில் எழுத ஆசைப்பட்டு நானும் இதில் பாடல்கள் எழுதியிருக்கிறேன். எடிட்டர்கள் மகேஷ் நாராயணன் அண்ட் விஜய் சங்கர் அவர்கள் ரெண்டு பேருமே அற்புதமான எடிட்டர்ஸ். அதில் மகேஷ் நாராயணன் என்பவர் நாங்கள் ரொம்ப தாமதப்படுத்தினால வெளியே போய் ஒரு நேஷனல் அவார்டெலாம் வாங்கிட்டார், டைரக்டர் ஆகிட்டார். ஸோ எங்களுடைய பல உதவி இயக்குநர்களாக இருந்தவர்கள் எல்லாம் டைரக்டராக மாறி இருக்கிறார்கள். இதில் நடித்த டைரக்டர் எத்தனை பேர்னு பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும். நாசர்லேருந்து ஆரம்பித்து என்னையும் சேர்த்து ஒரு அஞ்சாறு டைரக்டருக்கு மேலே இருப்பாங்க இந்த படத்தில். தவிர இதனுடைய இந்தி வசனங்களை எழுதிய அதுல் திவாரி அவர்கள், ஷாம் பெனகல் போன்ற பெரிய பெரிய இயக்குநர்களுடன் வலதுகாரமாக இருந்து வேலை செய்தவர். அதே போல் தெலுங்கு வசனங்களை எழுதிய சஷாங் என்பவர் அற்புதமான ஒரு திறமையாளர். இவர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்திய படம் தான் இதில் இன்னும் பெயர் தெரியாமல் ராஜ்கமல் RKFI என்ற அந்த நாலு எழுத்துக்குள் அடங்கி பல பேர் இருக்கிறார்கள். இதில் அவர்களை எல்லாம் தனித்தனியாக குறிப்பிடுவது பதிலாக அவர்கள் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும். எப்படி மகேஷ் நாராயணன், ராஜேஷ் அவர்கள், சாந்தத் அவர்கள் இவர்கள் எல்லாம் தனித்தனியாக வல்லுநர்களாக மாறினார்களோ அப்படி இதில் வேலை செய்தவர்கள் எல்லாம் பெரியவர்களாக வளர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. முக்கியமாக கடைசியாக நான் சொல்வதற்கு காரணம், அவர் இருந்திருந்தால் எங்கே இருக்கிறார் என்று தெரியாமல் ஓரத்தில் தான் நின்றிருப்பார் என்னுடைய சகோதரர் சந்திரஹாசன் அவர்கள். அவர் இது வந்து அவருக்கு அஞ்சலி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா போனவங்களை பற்றி தான் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரையிலும் சந்திரஹாசன் முழுவதுமாக தன்னுடைய சாராம்சத்தை என்னுள் இறக்கிவிட்டு சென்றிருக்கிறார். என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. என் காதில் நான் செய்கிற சில நல்ல முடிவுகள், எடுக்கிற நல்ல முடிவுகளுக்கெல்லாம் அவரிலிருந்து காதல் போதி அது போல் எனக்கு தோன்றுகிறது. இந்த விழாவும் அப்படித்தான். எங்கோ ஒரு மூலையில் நிற்பது போன்ற திறமையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இல்லை என்ற கவலை இல்லாமல். அந்த இடத்தை நிரப்புவதற்கு நிறைய சகோதரர்கள் எனக்கு இப்பொழுது வாய்த்திருக்கிறார்கள். அது அவருடைய ஆசையாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன். இது பல்லாயிரம் பிரிண்டுகளுடன் வெளிவரப்போம். இந்தியா முழுவதும் திரையிடப்படப்போம் ஒரு படம். உலகம் முழுவதும் என்பது கொஞ்சம் பகட்டாக தோன்றினாலும் அதுவும் உண்மைதான். கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படம் எத்தனை பிரிண்டுகள் வெளியே போகிறதோ
கிட்டத்தட்ட அதற்கு நேராக இந்தியோட நடந்தது என்பது ஒரு பெரிய விஷயம். அமெரிக்கன் பிலிம் அமெரிக்காவில் எத்தனை புரட்டு போதோ அத்தனை புரட்டு போகுதுங்கிறது சொன்னால் மிகையாகாது. கூடிய விரைவில் தமிழ் படங்கள் உலகெங்கிலும் பார்க்கப்படும் படங்களாக மாற வேண்டும். அப்படி படங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது எங்கோ ஒரு மூலையில் சரித்திரத்தில் ராஜ்கமலின் பெயர் இடம்பெற்றால் நாங்கள் வாழ்ந்ததும் உழைத்ததும் வீண் போகவில்லை என்று நம்புவோம். நன்றி. தெலுங்கில் அற்புதமான லிரிக்ஸ் கவிதை எழுதிய ராம ஜோகைய சாஸ்திரி அவர்கள், அதேபோல் ஹிந்தியில் எழுதியவர் பிரசூன் ஜோஷி என்ற அற்புதமான கவிஞர், சந்தீப் ஸ்ரீவாத்சவர், இவர்கள் இத்தனை அரிய கவிஞர்களுடன் நானும் எழுதும் வாய்ப்பை பெற்றேன் என்பது எனக்கு பெருமை. அதுவும் உங்கள் முன் விரைவில் வைக்கப்படும், உங்கள் பார்வைக்கும் நீங்கள் கேட்பதற்கும். வேற ஏதாவது சொல்லுங்களா? அது மாதிரி வராதுன்னு நினைக்கிறேன் சார். முதல்ல வந்து நம்ம வேறொரு பேரில் உருவம் மாற்றி ஒரு மாறு வேடத்தில் வந்த எதிர்ப்பு தான் அது. எதிர்ப்பு அவர்களை பால் இருந்து வரவில்லை என்பது பிற்பாடு நிறுவனமானது முதல் படத்திலேயே. இப்பொழுதும் அப்படித்தான். அது அரசியல், இதில் அரசியல் வந்தால் எதிர்கொள்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்திருக்கிறேன். ஆனால் நான் அரசியல்வாதியாக அதை எதிர்கொள்வதற்கு இப்பொழுது தயாராக இருக்கிறேன். Will Vishwaroopam 2 be a political launch film also for you? No, no. This, see, what we intend, if I make a film now with a new intent, it will be. Right now, this is what it is. It is very faithful to the first part, and it will be a continuation. It is not only the sequel as most people think, it's also the prequel. தமிழில் சொன்னா இது அந்த அந்த கதையின் விஸ்வரூபம் ஒன்று நீட்சியும் தொடர்ச்சியும் மாத்திரமல்ல முன்கதையும் கூட இதில் இருக்கிறது. யார் இந்த விசாமம் காஷ்மீரி என்பது என்பதையும் விளக்கும் கதையாக இங்கே இருக்கிறது. இல்லைங்க, எனக்கு படம்னு வரும்போது அது படம் தான், அரசியல்னு வரும்போது அது தனியாக பார்த்துக்கலாம். அதையும் என்னையும் போட்டு அவங்க குழப்பிட்டா அதுக்கு நான் பொறுப்பில்லை. படத்துல சொல்ற டயலாக் அந்த சவுண்டோட அழகா கேட்க முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தினாரு ராஜ்கமல் தரப்பு. இது ஆகஸ்ட் 10 தேதி இந்தியா முழுவதும் உலகத்தில் பல நாடுகளிலும் இந்த படம் வெளியிடப்படும் இதில் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு அதன் தொடர்ச்சியாகவும் இருக்கும். ஆனால் இதில் ரொம்ப வெறும் மீன் பேச்சு இருக்காது, நிறைய ஆக்ஷன் நிறைய இருக்கும், உணர்வுகள் நல்லா புரியும். திரையிட்டு காட்டும்படி வற்புறுத்தப்பட்டேன். இப்பொழுது அந்த வற்புறுத்தல் இருக்காது. ஆமா, கம்மியா தான் ஆகும். So will Indian do that for you?
இந்தியன் மண்ணே அதானங்க. இந்தியன் மண் இட்ஸெல்ஃப் வாஸ் அ ஹைலி பொலிட்டிக்கல் ஃபில்லர், இட்ஸ் அன் ஆங்கிரி பொலிட்டிக்கல் ஃபில்லர், இட்ஸ் சம்படி ஹூ இஸ் வெரி வெரி அன்ஹாப்பி வித் தி எக்ஸிஸ்டிங் பாலிடிக்ஸ். அண்ட் ஃபார் தோஸ் தி இங்கிலீஷ் மீடியா ஹியர், ஐ மஸ்ட் டெல் யூ தட் very proud to be working with a fantastic crew in the version. I have excellent dialogue writer, Mr. Atul Tiwari, and he has worked with me before in this Vishwaroopam one as well. And Mr. Joshi, Prasun Joshi sahab, has written the lyrics, and Srivathava has written the lyrics, some of the lyrics I have written for the Tamil version. And the music is by Gibran, and once again Birju Maharaji has been kind enough to compose it on for this film as well. Some of the best technicians from around the world have worked in this film. I'm grateful to them, and I'm very grateful to Mr. Amir Khan was gracious enough to release the trailer. Mr. Junior NTR, who released the Telugu digital trailer. And Ms. Shruti Hasan was kind enough to release the Tamil trailer. So, we are a proud team. As a matter of fact, by having released this trailer, we feel that they have also become part of the team. They have been gracious enough to do that. Thank you. Welcome. கொஞ்சம் ஃபார்வர்ட் சார், கொஞ்சம் ஃபார்வர்ட் வந்து இங்கேயே கொஞ்சம் லேட் ஆகுது சார். நானும் காரணம் இல்லைங்க, உங்களுக்கு தெரியும். அது அப்புறம் பேசிக்கலாம், அது வேற இடம் இருக்காது அந்த பக்கம், அது அங்க பேசிக்கலாம். மற்றபடி அற்புதமான பின்னணி இசையும் சரி, பாடல்களும் சரி, அற்புதமாக போக அவரே சார் கூட மறக்கவே முடியாது. தேங்க்ஸ் லாட் சார். பட் நான் உங்களோட ரொம்ப ஆர்வமாக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ஃபர்ஸ்ட் சார் கூட கம்போசிங் இருந்தது. இதோட தலைநகரம் டெல்லியில் நடந்தது, பழக்கம் மாமல்லிபுரத்தில் நடக்கும். இது டெல்லியில் நடந்தது. அது ஒரு எந்த ராகம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அற்புதமான தேசப்பற்று பாடலை பற்றி அதற்கு ஏன் அந்த ராகத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்று யோசித்த போது கண்கலங்கி விட்டோம். ரொம்ப சிம்பிள், அது தேஷ்னு ஒரு ராகத்தில் இருக்கும். தேசத்தை பற்றிய ஒரு பாடல் அந்த ராகத்தில் தானே இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்த போது எங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. அந்த ராகத்தில் தான் முதலில் அவர் எனக்காக டியூன் போட்டார். ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சது அந்த காம்போசிங். அதனால அவர் மேல தப்பு இல்லைங்கிறது நான் சொல்றேன். ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வர்றாங்க, அடுத்தடுத்த விழாக்கள் இருக்கும், நீங்க வரணும். இப்ப இதை பற்றி பேசுவோம். நீங்க உத்து கவனிச்சீங்கன்னா நான் எம்என்எம் பத்தி கூட இதுல பேசல. இந்தியாவிலும் ரிலீஸ் ஆக போற ஒரு படம். ஹலோ, ரொம்ப நாளைக்கு பிறகு ராஜ்கமலுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அதை நாங்கள் பெருமையாக ஏற்றுக்கொள்கிறோம். இதன் இந்தி வெளியீட்டை ரோஹித் ஷெட்டி அவர்களும் ரிலையன்ஸ் சேர்ந்து இதை எங்களுக்கு வெளியிடுகிறார்கள். தமிழில் ராஜ்கமலும் ஆஸ்கார் மூவிஸும் சேர்ந்து இதை தயாரித்து வெளியிடுகிறார்கள். தெலுங்கிலும் அப்பாரு. நன்றி, வணக்கம்.